இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஹாட் அண்ட் எஸ் அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் அண்ட் எஸ்ல என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல பாக்ஸோட பேக் சீட் பார்த்துட்டிங்கன்னா சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்து ஃபோனோட பாக்ஸை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி என்னெல்லாம் விஷயங்கள் இந்த ஃபோனோட வருது வருங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து முதல்ல இன்ஃபினிக்ஸோட ஹாட் அண்ட் எஸ் ஸ்மார்ட் ஃபோன் தான் வருது. ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து சைடில் வச்சுட்டு வந்து நம்ம அடுத்தது மேலும் பாக்ஸில் எல்லாம் விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது கூட மேலும் வந்து நமக்கு வந்து நார்மலான ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுக்குறாங்க. இது போக ஸ்டாண்டர்டான 10W சார்ஜர், பேப்பர் ஒர்க்ஸ், அது போக வந்து நமக்கு வந்து பிளாஸ்டிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட ஹாட் அண்ட் எஸ்ல என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு ப்ளூ கலர் வேரியன்ட், அதாவது ஹாட் ஆஃப் ஓஷன் அப்படிங்கிற கலர். இது போக மொரண்டி கிரீன், 7 டிகிரி பர்பிள், 95 டிகிரி பிளாக் அப்படிங்கிற கலர்ஸ்லாம் வருது. இப்போ வந்து நமக்கு ப்ரொடெக்டிவ் கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து முதல்ல டாப்பில் 3 கேமரா இருக்குது, அது போக 48MP அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. அப்படி ஃபோனோட ரைட் சைட் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. ஃபோனோட பாட்டம் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், யூஎஸ்பி போர்ட், அது போக வந்து ஸ்பீக்கர் கிரில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஃபோனோட லெஃப்ட் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரேயில் 2 சிம்மும் 1 மைக்ரோஎஸ்டி கார்டும் யூஸ் பண்ணலாம். 256GB ரேம் எக்ஸ்டெண்டபிள் பண்ணுற கெப்பாசிட்டி இதோட கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளேயை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் இந்த ஃபோனில் ஒரு 6.82 இன்ச்சுக்கான HD+ ரெசல்யூஷன் உள்ள ஒரு வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேயை வந்து ஒரு 20:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வருது. 90.6% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், அதாவது 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கிறனால ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரான்சிஷன்ஸ் எல்லாமே. அதுபோல் 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. கேமிங் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஃபோனில் 440 nits வரையும் இதோட பிரைட்னஸ் போகும் சொல்கிறாங்க. கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 1500:1 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ கொடுக்குறாங்க. அதனால் கலர்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கும் பார்க்கறதுக்கு. பேட்டரிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நார்மலாக 10W சார்ஜ் தான் கொடுக்குறாங்க. ஆனால் 6000mAh பேட்டரி கொடுத்ததுனால நமக்கு வந்து பேட்டரியோட பேக்கப் நல்லாவே இருக்கும் சொல்லலாம். இது போக நமக்கு வந்து இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனோட பேக் சைடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எதிர்பார்த்தோட ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு சொல்லலாம். ஃபேஸ் அன்லாக்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து டே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஃபோனோட பேக் சைட் பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்குறாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைமண்ட் கட் ஃப்ளோ டிசைன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரியாக பேக் சைடில் கொடுக்குறாங்க. மற்றபடி கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். காரணம் இது பிளாஸ்டிக் பேக்குங்கிறனால ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை டிடிஎஸோட ஹெச்டி சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ஓஎஸை பற்றி பேசலாம். ஃபோனோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது Android 11 ஓஎஸில் இன்ஃபினிக்ஸோட XOX 7.6 அப்படிங்கிற கஸ்டம் இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. இதில் பல விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக எக்ஸைட் அப்படிங்கிற ஹைட் பண்ணுற ஃபீச்சர் இருக்குது, பீக் ப்ரூஃப் ஃபீச்சர், கிட்ஸ் மோட், எக்ஸ் க்ளோன், அது போக வந்து வைஃபை கனெக்ஷன் ஷேரிங். மேலும் வந்து ஃபோனை யாராவது சார்ஜ் போடும்போது எடுத்தால் அதை வந்து சைரன் பண்ணுற மாதிரி, தெஃப்ட் அலர்ட் மாதிரியான பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த XOX 7.6 இன்டர்ஃபேஸில். இது போக சைட் பார் மாதிரியான பல விதமான விஷயங்களும் இருக்குது. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது XOX 7.6 இன்டர்ஃபேஸில் பல விதமான விஷயங்கள் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. மேலும் முக்கியமான விஷயம், இந்த XOX 7.6 இன்டர்ஃபேஸில் அட்வர்டைஸ்மெண்ட் முந்தையோட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஓஎஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. இதில் மொதல் கேமரா ஒரு 48MP ரியர் ஃபேஸிங் கேமரா வருது. இது F1.7 அப்பர்ச்சரில் கொடுக்குறாங்க. ரெண்டாம் கேமரா பொறுத்தவரையும் 2 MP டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது போக மூணாவதாக ஒரு AI லென்ஸும் கொடுக்குறாங்க. இது மாதிரியாக 3 கேமரா வருது. ஸோ கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த கேமராவோட கொடுக்குறாங்க. குறிப்பாக ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்லோ மோஷன் வீடியோ, டைம் லேப்ஸ், பொக்கே வீடியோ ரெக்கார்டிங், ஆட்டோ சீன் ரெகனேஷன், டாக்குமெண்ட் மோட், சூப்பர் நைட் மோட், அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான விஷயங்கள் உள்ளே கொடுக்குறாங்க. ஏஆர் மோடும் இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு வந்து ஃபோட்டோஸில் எடுத்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 48MP மோட்லேருந்து எடுக்கும்போது நமக்கு வந்து டே லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாச்சு சொல்லணும். ஸோ நைட் டைமில் எடுத்த ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் அங்கங்கே கிரெயின்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து டே லைட்டில் சன்லைட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவு நல்ல ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. மற்றபடி கலர்ஸ் மாதிரியான விஷயங்கள் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிக்சர் ஓரளவு சன்லைட்டில் நல்லாவே இருந்து சொல்லலாம். அதே ஃப்ரண்ட் சைடில் உள்ள செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8MP கேமரா, F2.0 அப்பர்ச்சரில் வருது. இந்த செல்ஃபி ஷாட்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. மற்றபடி எஜ் டிடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சொதப்பல்னு சொல்லலாம். மற்றபடி வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடில் ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. அதனால் நைட் டைமில் எடுக்கும்போது ஃப்ளாஷ் போட்டு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனோட கொடுக்குறாங்க. ஸோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி செக்மெண்ட்டில் கொடுக்குறது இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது.
கேமரா எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை கூட்டுறதுக்கு இந்த ஃபோனில் டார்லிங் அப்படிங்கிற ஒரு கேம் சென்ட்ரிக் டெக்னாலஜி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேம் பூஸ்டர் டெக்னாலஜி மூலமாக கேம்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து இந்த விதமாக பிரச்சனை இல்லாமல், தேவையில்லாமல் பேக்ரவுண்ட் ஆப்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுபோக வந்து கேமை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு ஃப்ரேம் பிரச்சனை இல்லாமல் ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் மீடியேட்டர்கோட ஹீலியோ G85 அப்படிங்கிற ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது 12 nm ப்ராசர் வந்து 2 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகும். ஹைப்பர் கேமிங் இன்ஜின் டெக்னாலஜி கொடுத்துருக்கிற காரணத்தில் கேம்ஸ் வந்து ஓரளவு ஸ்மூத்தாக விளாடலாம். குறிப்பாக ஹெவியான கேம்ஸ் விளாண்டிங்கன்னா நமக்கு ஓரளவு விளாட முடியும் இந்த ஃபோனில். ஸோ ரொம்ப ஹெவியான கேம்ஸ், குறிப்பாக பப்ஜி மாதிரியான கேம்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். மற்றபடி மிட் செட்டிங்ஸில் உள்ள கேம்ஸ் விளாட்றதுக்கு பிரச்சனை இருக்காது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் எங்கேயும் நோட் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை கிராஃபிக் இன்டென்சிவான கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். மற்றபடி நார்மலாக மிட் செட்டிங் உள்ள எல்லா விதமான கேம்ஸும் இதில் விளாடலாம். ஸோ கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜான கேம்ஸ் விளாட்றதுக்கு இது ஓகேயாக இருக்கலாம். மற்றபடி ரொம்ப ஹெவியான கேம்ஸ் பப்ஜி, அதுபோல் ஹாஸ்பாட் மாதிரி ஹெவியான கேம்ஸ் ஹை செட்டிங்ஸ் வச்சு விளாடும்போது கொஞ்சம் கஷ்டப்படும். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 different configurations வருது. 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM வித் 64GB ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனோட வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தலாம் ப்ரைசிங் பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நமக்கு HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருந்தாலும் ஓரளவு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. காரணம் நமக்கு கலர் ரேஷியோ அது போக 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கிறது ஓரளவு நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். அதே ப்ராசரை பொறுத்த வரையும் நமக்கு வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலான கேஷுவலான கேம்ஸ் விளாடுறதுக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஹெவியான கேம்ஸ் வந்து ஓரளவு விளாடலாம். ஸோ சில வகையான இப்போ பேட்டில் கிரவுண்ட்ஸ், மொபைல் இந்தியா மாதிரியான கேம்ஸில் வந்து ஹை செட்டிங்ஸ் வச்சு விளாட முடியாது. மற்றபடி நமக்கு வந்து மிட் செட்டிங்ஸ் வரையும் வச்சு விளாட்றதுன்னு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதே பேட்டரி பொறுத்தவரை நமக்கு வந்து நமக்கு 6000 mAh பேட்டரி பார்க்கும்போது 2 நாள் வரையும் பேட்டரி தாங்குது. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான். காரணம் 10W சார்ஜிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது. மற்றபடி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் சின்ன நெகட்டிவ். ஆனால் வந்து இது ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்காது, காரணம் ப்ரைஸ் பாயிண்ட். ஸோ என்ன தான் ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை வந்து 9999, அதே 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட 10999 அப்படிங்கிற விலையில் வந்து நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்து வித்துட்ருக்காங்க. ஸோ ஓவராக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தாலும் நமக்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், டீசென்ட்டான ப்ராசர், பெரிய பேட்டரி மாதிரியான விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது நெகட்டிவ் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இந்த இன்ஃபினிக்ஸோட ஹாட் அண்ட் எஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாரும் டிக்கி தமிழுக்காக மற்றொரு வீடியோ உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.